நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது என்று பவுல் கூறுகிறார். அவருடைய ஊழியத்தின் பயனாக அவர்கள் கிறிஸ்துவன்றை இழுத்துக் கொள்ளப்பட்டார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். இப்பொழுது கிறிஸ்துவை கூறி அறிவிக்கிற நிருபங்களால் விளங்குகிறார்கள். ஆகினாலேதான் எங்களுடைய நிருபம் என்று பவுல் கூறுகிறார். நம்முடைய ஊழியத்தில இவ்விதமாய் நிலைத்திருக்கிற கனி உண்டா? இல்லாமற் போனால் அதற்கு காரணம் என்ன? அபிஷேகம் இல்லாதபடி, ஆவியானவரின் ஆசீர்வாதம் இல்லாதபடி, மனித ஞானத்திலும் மனித திறமையிலும் மனித சக்தியிலும் சார்ந்து நாம் ஊழியம் செய்து வருகிறோமா? அதே 2 கொரிந்தியர் 3:6 பவுல் என்ன எழுதுகிறார்? புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராயிருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாயிருக்கிறது, எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது என்று கூறுகிறார். நாம் திருமறையை கையில் எடுத்து போதித்தாலும் ஜீவனுள்ள அந்த வார்த்தைகள் மற்றவர்களை உயிர்ப்பிக்க வேண்டுமானால் நம்முடைய ஊழியத்தில நம்முடைய பேச்சில அபிஷேகம் இருக்க வேண்டும். இல்லையானால் வெறுமனை எழுத்து கொள்ளுகிறதா இருக்கிறது, ஆவிதான் உயிர்ப்பிக்க கூடும். அநேக முறை கடவுளுடைய வார்த்தையை எடுத்து சொல்லியும் ஓய்வு நாள் பள்ளிக்கூடத்துல பாடத்தை சொல்லிக் கொடுத்தும் உன்னுடைய வகுப்புல நீ போதிக்கும் அந்த மக்கள் நடுவில் ஒரு கிரியையும் நடைபெறவில்லையே என்று அங்கலாய்த்திருக்கிறாயா? ஏமாந்து போயிருக்கிறாயா? அதற்கு காரணம் பரிசுத்தாவியானவரின் பிரசன்னமும் அபிஷேகமும் உன் வாழ்க்கையிலே இல்லாமல் இருப்பதா இருக்கும். பரிசுத்தாவியானவரின் அபிஷேகம் நம் வாழ்வில் இருந்தால் என்ன நடக்கும்? நம்முடைய ஊழியத்திலே கனி இருக்கும், நிலவரமான கனி இருக்கும். நம்முடைய பிரசங்கங்களில ஆண்டவர் கிரியை செய்து மற்ற மக்களை உயிர்ப்பிப்பார். டிஎல் மூடி பிரசங்கியார் ஒரு சமயம் ஒரு பெயர் பெற்ற பட்டணத்தில ஒரு சபையில பேசிக் கொண்டிருந்தார். அந்த சபையின் மக்கள் நன்றாக படித்தவர்கள், எழுத்து அறிந்தவர்கள், நன்றாக சாமர்த்தியமாக பேசும் மக்களை, அவர்களுடைய பிரசங்கத்தை ரசிப்பவர்கள். டிஎல் மோடி பேசும்பொழுது அவருடைய பேச்சில இலக்கண குறை இருந்தது, அவருடைய உச்சரிப்பும் சரியாயில்லை. இதையெல்லாம் பார்த்துவிட்டு அந்த மக்கள் நகைக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவருக்கு செவி கொடுக்க அவர்களுக்கு மனதில்லை. இந்த நிலையில டிஎல் மோடியின் தோற்றமும் வேடிக்கையாக இருந்தது. அவருடைய சட்டை சரியாய் அணியப்படவில்லை, அவருடைய கையும் கோணலாயிருந்தது. இப்படி பல குறைபாடுகள் அவரிடத்திலே காணப்பட்டன. அவரால் அந்த மக்களுக்கு எந்த செய்தியையும் கொடுக்க முடியாதது போல இருந்தது. அந்த சூழ்நிலையில திடீரென்று ஒரு மாறுதல் ஏற்பட்டது. எந்த மக்கள் அவரை பார்த்து எள்ளி நகையாடினார்களோ அவர்கள் இப்போது ஆர்வத்தோடு ஊக்கத்தோடு கொஞ்சமும் அசையாதபடி இலை கொட்டாதபடி அவரையே பார்த்து அவர் சொல்லுவதை கவனித்து கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரசன்னம், ஆவியானவரின் பிரசன்னம் இருப்பதை எல்லோரும் உணர்ந்தார்கள். அவருடைய வசனம், அவருடைய வார்த்தை தெளிவாய் மக்கள் உள்ளங்களில பதிய ஆரம்பித்தது. இதற்கு காரணம் என்ன? டிஎல் மூடி பிரசங்கியார் அங்கு செயலாற்றவில்லை, பரிசுத்தாவியானவர் அந்த கூட்டத்தை தன் கையில் எடுத்துக் கொண்டார். அவரே செயலாற்றினார், அவரே பேசினார். இதுதான் ஆவியானவரின் அபிஷேகத்தின் ரகசியம். இந்த அபிஷேகத்தை பெற வேண்டுமானால் 2 காரியங்கள் தேவை. முதலாவது, ஆண்டவரின் பாதத்திலே நீ தரித்திருக்க வேண்டும். ஜெபம் இல்லாதபடி, அவரை சார்ந்தில்லாதபடி ஊழியம் செய்வோமானால் ஊழியத்தில் அபிஷேகம் இருக்க முடியாது. 2வது, அவருக்கு முழுவதும் கீழ்ப்பெறிந்த வாழ்க்கை தேவை. அவருக்கு நம்மை முழுவதுமாய் அர்ப்பணித்து அவருடைய சித்தத்திலே நாம் நடக்க வேண்டும். இதைத்தான் பவுலின் வாழ்க்கையிலே பார்க்கிறோம். பவுல் கர்த்தரின் சித்தத்திலே நடந்தார், சித்தத்தின்படி ஊழியம் செய்தார். ஆகினாலே அவருடைய ஊழியத்திலே வல்லமையும் பரிசுத்தாவியானவரின் நிச்சயமும் இருந்தது. அருமையான நண்பர்களே, இவ்விதமான அபிஷேகத்தோடு ஊழியம் செய்ய ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராம். பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் மனப்பான்மைகளிலே உணர்ச்சிகளிலே எத்தனை முறை நாங்கள் தவறியிருக்கிறோம் சுவாமி, எங்கள் சாட்சியை கெடுத்திருக்கிறோம், அதையெல்லாம் எங்களுக்கு மன்னித்தருளும். பாதகமான சூழ்நிலைகளிலும் எதிர்க்கும் மக்கள் நடுவிலும் பரிசுத்தாவியானவர் முழுவதுமாக எங்களை ஆட்கொள்ளட்டும். உமக்கு விரோதமான காரியங்கள் ஒன்றையும் நாங்கள் பேணி வைக்காதபடி காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.
பாம்